அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் 15ஆம் தேதி வைகாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமைங்க. கூடுதல் சிறப்பாக நாளைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியும் துவங்குது. வாழ்க்கையின் வளமாக்கக்கூடிய அத்தனை வளன்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே இந்த வளர்பிறை அஷ்டமியை வந்து சொல்லலாம். மாதத்தில் 2 முறை அஷ்டமி திதி வரும் இல்லையா, வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லி. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யறது அற்புதமான பலனை வந்து தரும். வளர்பிறை அஷ்டமியில நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யக்கூடாதுங்க, நம்ம வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு தான் செய்யணும். இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வீட்டில் படமா வாங்கி வச்சும் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். ஆனா காலபைரவர் படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது. ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யறவங்க வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது. ஏதாவது ஒன்றதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வளர்பிறை அஷ்டமியை கெட்டியாக வந்து பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, தொல்லைகள் இருக்குது, நோய்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு வந்து செய்யுங்க. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் வேறு யாருமே இல்லைங்க, ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய மறு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான். இவருக்குரிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை அஷ்டமி. மேலும் அஷ்டலட்சுமி வழிபாட்டையும் இந்த அஷ்டமி திதியில் பண்ணுறது நல்ல பலங்களை வந்து கொடுக்கும். இந்த நாளில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்கும பொட்டு இட்டுட்டு ஏதேனும் வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணி இயன்ற நிவேதனம் வச்சு வீட்டிலேயே ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ சொல்லி வழிபாடு செய்வது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வளர்பிறை அஷ்டமி எப்போ துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:41 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த படம் இல்லை அப்படின்னா கூட வீட்டில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு மனசுக்குள்ளேயே ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நினச்சி நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கொடுக்கும். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள். வீடு வந்து தூய்மையாக வச்சிட்ருக்கோம், பீரியட்ஸும் கிடையாது, வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிட்லை அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வச்சு மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா எல்லாரும் செய்ய கூடிய ஒரு எளிமையான முறை அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் வழிபாடுகளோடு இருக்கக்கூடிய முறைகளை பற்றியும் சொல்லுவேன், அதே சமயத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை பற்றியும் சொல்லுவேன் இல்லையா. அன்படி பார்க்கும்போது இந்த நாளை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சிம்பிளான மெத்தடு வந்து சொல்ல போகிறேன். இதை செய்வதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவாங்க அப்படிங்கிறதுல துளிகூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். மேலும் நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15ன்னு வருது. இதில் இருக்கக்கூடிய 1+5 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 6 அப்படின்னு வந்து கிடைக்குது. இந்த 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்குது. மேலும் தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. இந்த 2ங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்குது. மேலும் நாளைக்கு புதன்கிழமையாக இருக்குது. புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணுக்கும் உரிய நாளாக கருதப்படுது. மேலும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. இத்தனை சிறப்புகளும் கூடிய இந்த நாளில் நாம் செய்ய போகிற சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்குமே அதிக பலன் வந்து கிடைக்குங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். சரி, அப்படி என்ன முறை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ, திடீர் பணவரவு உண்டாகணும், அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கணும், பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று ஏற்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, வேற எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கீங்க, இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே செய்யலாம். உங்களுக்கு வந்து நான் 2 முறை வந்து சொல்லித்தரேன். இந்த 2 முறையுமே நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து
கிடைக்கும். இல்லைன்னா உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது செய்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். கரெக்டாக ஒரு நேரம் சொல்லுங்கன்னா புதன் வாரை நேரமான காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 இந்த நேரத்தில் வந்து செய்யலாம். இல்லைனாலும் நீங்கள் நேரம் காலமெல்லாம் பார்க்க தேவையில்லை, எப்போ முடியுதோ அப்போ வந்து நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அனிஸ் வந்து தேவைப்படுது. அதாவது நட்சத்திர முக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணிக்கெல்லாம் நம்ம செய்வோம் பாருங்கள், அது வந்து தேவைப்படுதுங்க. அது பார்த்தீங்கன்னா 8 மொக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாக ஒரு பூ மாதிரி வந்து இருக்கும். சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், சிலதில் பார்த்தீங்கன்னா 8 வந்து இருக்கும். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா முழுசாக இல்லை, எல்லாமே உடஞ்சி இருக்குது. இல்லைன்னா நான் முழுசாக இருக்கிற ஒன்றை கூட நான் உங்ககிட்ட இப்போ வீடியோவில் கூட காட்டிடுவேன். இதனால் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இதான் வந்து நம்ம சொல்லுவோம் அன்னாசி பூ அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். இதுதான் ஸ்டார் அனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஒன்றே எடுத்துக்கோங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8 கூட இருக்காது, 6-4 அப்படின்னு கூட இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நறுமணம் மிகுந்த பொருளாக கருதப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல நறுமணம் இருக்கோ அங்கு வசிக்கும் பழக்கம் வந்து இருக்குது. அதனால் இதை இந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மேலும் இதில் 8 எண்ணிக்கையில் இருந்துச்சு, இதழ்கள் இருந்துச்சு அப்படிங்கும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தாலுமே யாரு கூடயும் பேசாமல் அமைதியாக வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யணும். அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண அவசியத்துக்கு உகந்த நிறமாக கருதப்படுது. மேலும் புதன்கிழமையே இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய இந்த பச்சை நிறத்தை எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் குபேரருக்கு பிடித்தமானதும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிறம்தான். இப்போ நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில், உள்ளங்கையில் நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டாலும் சரி, இப்போ உள்ளங்கையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்துட்டு எழுதுங்க. இல்லைனா மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதுங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4027227. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு எழுதணும். 427 அப்படி இப்படின்ட்டுலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது, இண்டிவிஜுவலாகவே வந்து சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நமக்கு வந்து பணம் கிடைப்பதற்கும் திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கும் ஒரு பண அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டாவதற்கும் தான் இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். தினந்தோறுமே கூட இதை உங்கள் கையில் நீங்கள் எழுதிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துல 1 நிமிடமாவது அந்த அன்னாசி பூவை வந்துட்டு நீங்கள் வைங்க. வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்துக்கோங்க. நிறைய பணம் கிடைக்கிற மாதிரியும் அதன் மூலமாக உங்களுடைய பணத்தட்டுப்பாடு தீர்வது மாதிரியும் மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரியும் ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு இந்த அன்னாசி பூவை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கையில் எழுதின இந்த பணவரவிற்குண்டான இந்த கோடை எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள், அத்தனை முறை வந்து சொல்லுங்கள், அத்தனை முறை வந்து பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ இந்த வச்சு இந்த அன்னாசி முகம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இது அப்படியே இருந்துட்டு போட்டோம், 3 மாதம் கழித்து பார்க்கும்போது இதனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும், அந்த சமயத்தில் இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இதை எழுதிய கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர் பண வரவு கண்டிப்பாக வந்து ஏற்படும். நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு அற்புதமான முறை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார் அனிஸ் கிடைக்கல, அதாவது அன்னாசி பூ கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நம்பரையாவது நீங்கள் நாளைக்கு மறக்காமல் உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.